இன்னைக்கு ஜி சமையலில் இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3/4 கிலோ வந்து இறால் எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ இறால். அதை மஞ்சள்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. 1/2 கிலோ பாசுமதி அரிசி எடுத்துக்கோங்க. இதை 20 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டுட்டு 10 நிமிஷம் தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. 3 தேங்காய் மூடி, அதாவது பாசுமதி அரிசியை ஒரு கப்பில் போட்டு அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப்புக்கு 3/4 கப்பு தண்ணி கணக்கில் நீங்கள் வந்து தண்ணியை அளந்து இந்த பாலை புழிஞ்சிக்கோங்க. அந்த தண்ணியை போட்டு இறால் பிரியாணிக்கு நாமளாக ஒரு மசாலா அரைச்சி கொள்ளலாம். அதுக்கு வந்து 5 பச்சை மிளகாய், 6 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, 40 கிராம் இஞ்சி, இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்ல மைப்போல நல்லா பேஸ்ட் ஆக்கி கொள்ளலாம். நான் வந்து 6 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை எடுத்திருக்கிறேன். பிரிஞ்சி எல்லை எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இதெல்லாம் நெய் 2 லிருந்து 3 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்துக்கலாம். 4 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளி, பெரிய தக்காளி, அதை நீட்ட வாக்கில் கட் பண்ணி கொள்ளலாம். கொத்தமல்லி இலை, 2 ஸ்பூன் எண்ணெய், நெய் எல்லாம் இப்போ சூடாயிருச்சு. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் பெருஞ்சீரகம் சொல்ல மறந்துட்டேன், அதனால் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு கரம் மசாலாக்களை போட்டுடணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் பொரியட்டும். அப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வதங்குற வரைய வதக்கிக்கிறலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்து கொள்ளலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் வதங்கட்டும். அதுக்கு பிற்பாடு நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மிள்ளையா பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கொள்ளும். நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு ஒரு 5 லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகும். பச்சை மிளகாயும் பச்சை வாசம் அடிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை சேர்த்துக்கொள்ளலாம். இறால்லேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம பால் புழிஞ்சிக்கிட்டாச்சு. தேங்காய் பாலை தண்ணிக்கு அளவாக, இறாலும் நல்லா தண்ணி வற்றினோன்னு நம்ம இது பாலையும் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு பிறகு தான் பால் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாலை சேர்த்துக்கொள்ளலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு பிற்பாடு நம்ம அரிசியை சேர்ப்போம். பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கிறோம். எல்லா அரிசியும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பிரியாணியில் வந்து இந்த அளவு தண்ணி இருக்குது. கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம்மில் போட்டுடலாம். எப்போவும் போல் இந்த மாதிரி ஒரு அழு கழிவு எடுத்து மூடிட்டு மூடியை போட்டுட்டு 15 நிமிஷம் தம்மில் விட்டுருவோம். அதுக்கு பிற்பாடு நம்ம பிரியாணியை எடுக்கலாம்.
இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். 15 நிமிஷம் நான் தம்மில் போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நல்லா பொழு பொழுன்னு வந்திருக்குது. நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இறால் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.